வணக்கம். வாழ்க்கையில் எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அப்படி ஒவ்வொரு நாளுமே செய்தித்தாள்களில் வித்தியாசமான செய்திகள் தான் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய 3வது கோணம் என்னென்ன, இது எல்லாத்தையும் பற்றியும் தான் அலச போகிறோம். தொடர்ந்து இணைப்பிலே ஏறுங்க. தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் அப்படிங்கிற மாதிரி காலங்காத்தால் ஒரு 4:30 இந்த பாட்டை பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் வந்துச்சு அப்படின்னா, நேற்று மதியம் ஒரு 2 அளவில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, நான் தனியாக தான் நின்று களத்தில் சந்திக்க போகிறேன் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. இது அதிமுகவுக்கு வந்து லைட்டாக அப்படியே சிரித்த முகமாக ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி, அதே நேரத்தில் பாஜக சைடில் வந்துட்டு எப்படி நமக்கு வந்து பூத்தில் உட்கார்றதுக்கே ஆள் இல்லையே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தலைவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாரே, அதிரடியாக டக்குன்னு ரோசப்பட்டாரே, நம்மெல்லாம் அதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நேற்று சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். இதையெல்லாம் தாங்கி செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிட்டு தான் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு செய்தி, அதிமுக கூட்டணி தொடரும் எப்போ தேசிய அளவில், ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தனியாகவே இது பண்ணிக்கிறோம், களமிறங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விவேக் சொல்கிற மாதிரி நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு விஐபி படத்தில் சொல்லுவார்ல, அது மாதிரி அண்ணாமலை தனியாக இறங்கி களம் காண்றாரு. முதல் பட்டியலையும் வெளியிட்டிருக்கார் அண்ணாமலை. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. இப்போ தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது களைக்கட்டி இருக்குது. யார் பெரியாள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு பெரிய வழி மக்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, தனித்தனியாக போட்டியிடும்போது தான் மக்களுக்கு வந்து யார் நமக்கானவங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்காகவும், மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக வந்து பாஜக இதனுடைய ஆழம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா தமிழகத்தில் மதவாதம் அப்படிங்கிறது எந்த அளவில் கை கொடுக்கும், குறிப்பாக மதமாற்ற தடை சட்டம் வந்து மற்ற கர்நாடக மாநிலங்கள்லாம் வந்து கொண்டு வந்தப்போ தமிழ்நாட்டில் இதை கொண்டு வந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி பாஜக யோசிக்கும் போது, அரியலூருக்கு மாணவியினுடைய அந்த மரணத்தை கையில் எடுத்து ஒரு பெரிய பேராயுதமாக நினச்சிது பாஜக. ஆனால் தமிழ்நாட்டில் அது வேலை பார்த்துருக்கா வேலை பார்க்கலையா அப்படிங்கிறத இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டு மக்கள்கிட்ட நம்மளோட செல்வாக்கு எப்படி இருக்குது, நம்முடைய கொள்கைகளை மக்கள் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத ஒரு வேவு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பிரசாத் சிக்னேச்சர் பார்க்குது. பட் செய்தித்தாளில் வெளிவந்த செய்தி அப்படிங்கிறது வந்து தனியாக அதிமுக அப்படிங்கிறது, அதிமுக தனியாக போட்டியிடுது, அதே நேரத்தில் பாஜகவை கழட்டி விட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் யதார்த்தமான ஒரு செய்தியாக பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அண்ணாமலையினுடைய அந்த அதிரடி முடிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு, சரி அண்ணாமலை தான் அப்போ அந்த முடிவு எடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அண்ணாமலை தான் முடிவு எடுத்தார். அதிமுக வந்து கழட்டி விடக்கூடிய ரேஞ்சிலலாம் இல்லை சொல்ல முடியும். எப்படின்னா மீட்டிங்கில் வந்து உட்காந்துருக்காங்க முக்கியமான அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோர்ஸ் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம், உள்ளே பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து 30% இடம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் 30%? முதல்ல வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து உங்களுடைய ஆதரவாளர்கள், யார் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே போய் உட்காந்து யாருங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முதல்ல ஆள் இருக்கா வார்டு வார்டாக போய் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஓபிஎஸ் இபிஎஸ் முன்னாடி வைக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுது, சிரிப்பலையெல்லாம் ஏற்படுது. எந்த அடிப்படையில் நீங்கள் 30% கேட்குறீங்கன்னெலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு அண்ணாமலை வந்து பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் குறிப்பாக சொன்னோம்னா கோவையிலலாம் நாங்கள் ஜெயிச்சிருக்கோமே அப்படின்னு, எங்கள் அதிமுகவுடைய துணையோடு தானே நீங்கள் ஜெயிச்சிங்க, சும்மா ஒன்று நீங்கள் ஜெயிக்கலைல்ல. ஸோ வந்து அதுக்கே ஜெயிக்கிறதுக்கே உங்களுக்கு படாத வச்சோம், கமலஹாசன் நின்றதுனால தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்லாம் வந்து கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கிண்டலும் கேலியெல்லாம் தாங்க முடியாமல் அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வேறு அதனால் கோவப்பட்டு வெளியில் வந்துட்டு, சரி நான் தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி முடிச்சிட்டார். சரி நீ நின்று பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னதாக, பாஜக சொன்னதாகவும் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் வந்து பாஜக தனியாக வந்து போட்டியிடுறதுக்கான முயற்சிகளையும் நேற்று அவங்களா வெளியில் வந்து தான் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதிமுக சைட்லேருந்து எந்த விதமான இதுவும் நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ பர்சன்டேஜ்லாம். ஆனால் அண்ணாமலை தனியாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு, பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு. அடுத்து இந்திய பொருளாதார வளர்ச்சி 8-8.5% இருக்கும்னு சொல்லிட்டு பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிப்பு அப்படின்னு ஒரு செய்தி. அடுத்த நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 8-8.5% இருக்கும்னு சொல்லிட்டு ஆய்வறிக்கை ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது நேற்று வந்து நடந்தது. இந்த நேற்று வந்து பார்த்திங்கன்னா
கடந்த 16 ஜனவரி 16 தேதி நிலவரப்படி 150 கோடி தடுப்பூசி வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு வரவேற்பு இருக்குது இந்த தடுப்பூசிக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் 2021-2022 ஆண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கை நேற்று தாக்கல் செஞ்சுருக்கு. இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுறதுக்கு முன்னாடி தான் அந்த பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்வாங்க. அதன் அடிப்படையில் முதன்மை பொருளாதார ஆலோசகர் சஞ்சீவ் ஜன்யால் தலைமையிலான குழு தயாரிச்ச இந்த அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்தடுத்து இரு அவைகளையுமே தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் வந்து பொருளாதார ஆய்வறிக்கையில் 8.5% நாட்டோட வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஜனாதிபதி இது தொடர்பான வந்து ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு, பட்டியலிட்டு காமிச்சிருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா நேற்று டிவி நிகழ்ச்சிகளில் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னா, பாரம்பரிய முறைப்படி ஜனாதிபதி வந்து ஒரு சேரட்டொண்டியில் வந்து உள்ளே நுழைகிறாரு நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே. நுள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அவருடைய உரை நிகழ்த்துறார், ஜனாதிபதியினுடைய உரை நிகழ்த்தப்படும். அந்த வகையில் வந்து 50 நிமிடங்கள் வந்து அவருடைய பேச்சு இருந்தது. 50 நிமிடங்களில் குறிப்பாக சுகாதாரத்துறை உட்கட்டமைப்பு, அதுக்கப்புறம் வந்து நாட்டில் வந்து இந்த சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு 150 கோடி தடுப்பூசி நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். உண்மைதான், அது உலக நாடுகளில் பெரிய அளவில் வந்து சர்ச்சையாகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொரோனா தடுப்பூசியை வந்து ஒரு 150 கோடி மக்களுக்கு வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப டார்கெட், வந்து ஹெவி டார்கெட்டு. அதை வந்து மத்திய அரசு சிறப்பாக செஞ்சுருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக விவசாயத்துறையில் வந்து விவசாயி ரயில் இயக்கம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லியிருக்காரு. ஆனால் விவசாயி ரயில் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவசாயிகள்கிட்ட போய் கேட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது சார் அப்படிங்கிறாங்க. ஸோ மக்கள் செயல்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறது இங்கே பெட்டிங்கில் தான் இருக்குது. திட்டங்கள் வந்து ஒரு பக்கம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் அதை செயல்படுத்துறதுக்கான விஷயங்கள்ங்கிறது இங்கே கொஞ்சம் தேக்க நிலையில் தான் இருக்குது. ஏன்னா மக்களுக்கான திட்டங்களை இயக்குறீங்க, அப்போது கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் வந்து அதை செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, அதையும் இங்கே நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட அபார வளர்ச்சி அப்படின்னு ஜனாதிபதி உரை நிகழ்த்தின அடுத்த இடத்துலையே ஒரு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு டிவிக்கு வந்து தடை விதிச்சிருக்கு. டிவி சேனலுக்கு 2 மணி நேரத்தில் வந்து, ஆனால் இந்த சுதந்திர நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால 2 மணி நேரத்துலேயே வந்து ஒரு ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அந்த தடையை வந்து நீக்கியிருக்கு ஒரு மாநில அரசு. யாருன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையிலான அந்த அமைச்சரவை. மீடியா ஒன் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி சேனல், அவங்க வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. நான் மீடியா ஒன் சேனல் வந்து பார்த்திங்கன்னா முடக்கப்படுது மத்திய அரசால். முடக்கப்பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா பினராயி விஜயனுக்கு கால் போது, அவர் உடனே வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு, ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு, உடனே விசாரிக்கணும். உடனே விசாரித்த உடனே பார்த்திங்கன்னா கேரள உயர்நீதிமன்றம் இதுக்கு தடை விதிக்குது. கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் தான், அந்த 1 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விசாரணை வந்து நடக்குது கடக்கடை கடன்னு. 2 மணி நேரத்தில் வந்து தடையவே நீக்கிட்டாங்க. ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் என்னென்னாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு ஒரு சேனலை முடக்குது. அதை எதிர்த்து மாநில அரசு ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணி அந்த சேனலுடைய ஒளிபரப்பை வந்து மறுபடியும் மீட்டெடுக்குது. ஸோ குடியரசுத் தலைவர் சொன்ன மாதிரி நாடு வந்து வளர்ச்சி பாதையில் தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா இது ஜனநாயக நாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒன்றிய பட்ஜெட் தாக்கலாகுது, யூனியன் பட்ஜெட் 2022. இதுதான் வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்வா கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நமக்கு வந்து அந்த அல்வா வந்து இந்த தடவை வந்து ஸ்வீட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்கிறது, அல்வா கிண்டலை, அதுக்கு பதிலாக இனிப்பாக கொடுத்துருக்காங்க நிர்மலா சீதாராமன் அதிகாரிகளுக்கெல்லாம் பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ தயாரித்து வெளியில் வரப்போது இன்றைக்கி வந்து அதை வாசிக்க போகிறாங்க. நம்மளை மாதிரி வாசி வாசிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வந்து வாசிக்க போகிறாங்க. ஸோ அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குமா, வரி சலுகை இருக்குமா, சுகாதாரத்தில் மேம்பாடு இருக்குமா, விவசாயத்துறையில் வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு கடன்கள் தள்ளுபடி செய்ய வாய்ப்பு இருக்கா, வரி மேதும் விதிக்கப்படாமல் வரியை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கடந்த மாதத்தில் மட்டும் 1.38 லட்சம் கோடி ரூபாய் ஜிஎஸ்டி மட்டும் வசூலாகிருக்கு. வசூல் பண்ணிக்கோங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி இதை வந்து திருப்பி கொடுக்கணும்ல, அதையாவது வந்து சரியாக வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிக வரி தான் வேணும், மக்களோட வழி பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ராகுல் காந்தி தன்னோட ட்விட்டர் பக்கத்துலேயும் பதிவு பண்ணியிருக்கார். ஜிஎஸ்டி மூலமா பெரிய அளவில் வரி வசூல் பண்ணுறீங்க, ஆனால் மக்களுக்கு அதை திருப்பி கொடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குல்ல, அதை என்ன செய்ய போகிறீங்க, வசூலிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையா,
என்ன விட்டானா வசூல்றாணி தலைப்பு வச்சுருவாங்க போல. ஆனால் அந்த மாதிரிலாம் தலைப்பு எதுவும் இல்லை. ஸோ வந்து ஒன்றிய பட்ஜெட் இன்னைக்கு தாக்கலாகுது அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரெண்டாவது ஆண்டாக காகிதம் இல்லா பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயமும், இந்த பட்ஜெட்டில் வந்து எந்த விதமான பட்ஜெட் கூட்டத்தொடரில் எந்த விதமான மசோதாவும் தாக்கல் செய்யப்படாது. ஏன்னா பேசுகிறதுக்கு இங்கே நிறையா விஷயங்கள் இருக்குது. பெகாசஸ் உளவு விவகாரம், சீன எல்லை தாண்டிய பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் வந்து மசோதாக்கள் எதுவும் தாக்கல் செய்யப்படாது அப்படிங்கிற ஒரு செய்தியும் டெல்லி சோர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரிகள் இன்று திறப்பு, 100% மாணவர்களுக்கு அனுமதி. எப்படி மாஸ்க் போட்டுடணும், மாணவர்கள் 15 வயதுக்கு மேற்பட்டவ, அதாவது 16 வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தடுப்பூசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக அதை செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் பதிவு செய்யப்படுது. தொடர்ந்து வந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி மாணவர்கள் வந்து ஊசி போட்டு தான் உள்ளே வரணுமா, தடுப்பூசி போட்டு தான் உள்ளே வரணுமா அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தடுப்பூசி கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறையா அரசு அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தடுப்பூசி போட்டிங்கன்னா உள்ளே வாங்க இல்லாட்டினு உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் 15 நாள் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கக்கூடிய விஷயங்களும் தொடர்ந்து தமிழ்நாடு தாண்டி இந்தியா இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்தந்த அரசு துறை ஊழியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக வந்து நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லுது, நாங்கள் தடுப்பூசிக்கெலாம் கட்டாயப்படுத்தலை அப்படிங்குது. ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற ஒரு பேர் உங்களுக்கு தெரியுமா, கனடாவோட அதிபர். அவர் என்ன அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து தடுப்பூசி அப்படிங்கிறத கட்டாயம் அப்படின்னு வலியுறுத்தினார். இன்றைக்கி வந்து அவர் தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஆனால் மோடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெனியூனான ஆள், கண்டிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து நாட்டு மக்களுக்கு செயல்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சரியாக புரிஞ்சிக்கலையா அப்படின்னு தெரில. ஏன்னா ஸ்கூலில் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தடுப்பூசி போட்டால் தான் ஸ்கூலுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் தடுப்பூசி போட்டால் தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையில் ஒரு கட்டாயம் அப்படின்னு சொல்லும்போது பசங்கள்லாம் பயந்து போயிட மாட்டாங்களா? தடுப்பூசி அவள் கட்டாயமா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் படிக்கிறாங்க, நம்ம பேசுகிறதையும் கேட்குறாங்க. அப்போது மக்கள் வந்து பயப்படுவாங்கள்ல. என்ன அங்கே ஒரு ரிப்போர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபைல் பண்ணுறாங்க தடுப்பூசி கட்டாயம் இல்லைன்னு. ஆனால் என்னை வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நான் ஊசி போட்டால் தான் என்னை உள்ளுக்குள்ளே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவேன், கிளாஸுக்குள்ளே விடுவேன், அரசு அதிகாரிகள் வந்து நான் வேலை பார்க்குறதுக்கான அனுமதி இப்போ இல்லாட்டி என்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மிரட்டல் விடுக்கக்கூடிய துணியில் வந்து அதிகாரிகள் செய்கிறத சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்வைக்கு கொண்டு போக வேண்டிய தேவையும் இருக்குது. அது ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அறிவிப்பும் கூடிய விரைவில் வெளியிடணும் அப்படிங்கிறத ஒரு தாழ்மையான கோரிக்கையாக பிரசாத் சிக்னேச்சர் முன்வைக்குது. சரி, அப்படி எந்த பக்கம் ஆகும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வந்து கழட்டி விட்டுருச்சு, அதிமுக பாமக தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க தனியாக போட்டிக்கிட்டு. மக்கள் நீதி மையமும் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியும் தனியாக போட்டியிடுறதா அறிவிச்சு வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. விஜய் மக்கள் இயக்கம் சென்னையில் போட்டியிடுது, அதுதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ விஜய் மக்கள் இயக்கம் தொடர்ந்து பேசுபொருளாக இருக்குது. 120க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஜெயித்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த 21 மாநகராட்சி, 138 நகராட்சி, 490 பேரூராட்சியில் இருக்கக்கூடிய 12,838 இடங்களுக்கு போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய பணியை விஜய் மக்கள் இயக்கம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கம் எந்தெந்த இடத்துல போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிற விவரங்களை கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழகத்தை பொறுத்தளவில் எல்லா கட்சிகளுமே இப்போ பெரிய அளவில் தனித்து போட்டியிடுறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து சொல்லணும் அப்படின்னா வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. ஏன்னா தன்னுடைய சொந்தக்காரவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர்களாகவே அந்த ஊரில் இருப்பாங்க, அவங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் சுயேட்சைகள் அதிகமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் இருக்குது. அவங்க தான் இப்போதைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இதை தொடர்ந்து வந்து தலைமை நீதிபதி பதவிக்கு MN பண்டாரி பரிந்துரை செய்யப்பட்டிருக்காரு. இது ஒரு முக்கியமான செய்தியாக பேப்பரில், எல்லா பேப்பர்லையுமே செய்திகளாக வெளியாகிருக்கு. சமூக வலைதளங்களில் தவறான கருத்து ஒன்று பரவுது, தேர்தலுக்கும் கொரோனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு ஒரு மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஏன் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அப்போ கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா, இவ்வளவு நாள் கொரோனான்னு சொல்லிட்டு லாக்டவுன் போட்டுட்டு இருந்தீங்க சண்டே, அதுக்கப்புறம் வந்து மக்களை வந்து தொடர்ந்து வந்து கொரோனா பரவிட்டு இருக்கு, ஒமைக்ரான் அதுன்றீங்க, அதுக்கப்புறம் வந்து நியோகோ அப்படின்றீங்க, இப்படி எல்லாத்தையும் சொல்லி பயமுறுத்திட்டே இருந்தீங்க. திடுதுப்புன்னு வந்து தேர்தல் அறிவிக்கப்படுது, தேர்தல் அறிவிக்கப்பட்டவொடனே கொரோனா பத்தின பேச்சு இல்லை, லாக்டவுனை ரிலீஸ் பண்ணி விட்டீங்களே அப்படின்னு நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க.
அப்போது நகர் தேர்தலும் ஒன்று வந்துருச்சுன்னா கொரோனா காணாமல் போயிருமா அப்படின்னு வந்து கேள்வி வைக்கும் போது தான் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, தேர்தலுக்கும் கொரோனாவுக்கெலாம் சம்மந்தம் இல்லைங்க, என்னங்க நீங்கள் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகைக்காரங்களுக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கும் இடையில இருக்கும். ஸோ வந்து அந்த கேள்வி அது இது டக்குன்னு அவர் எதிர்பார்க்கல. அந்த கேள்வி கேட்ட உடனே வந்து நானும் அதை பார்த்துருந்தேன், டக்குன்னு அந்த கேள்வியை வந்து எதிர்பார்க்கல, வந்துட்டு அப்படிலாம் இல்லை, ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க, நம்ம வந்து நம்ம வேலையை செய்வோம், நம்ம கொடுத்த வேலையை செய்வோம், நம்ம கரெக்டாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து இருந்தது. ஆனால் நிஜமாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மருத்துவத்துறை அப்படிங்கிறது சிறப்பான ஒரு கட்டமைப்பு, நம்மளை மாதிரியான ஒரு கட்டமைப்பு இந்தியாவில் வந்து ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்குங்கிறதுனால தான் தமிழகத்திற்கு ஒரு சிறந்த மாநிலம் அப்படிங்கிற அங்கீகாரமும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கொரோனாவை தடுப்பு நடவடிக்கை நம்ம இந்த அளவுக்கு சுதந்திரமாக நம்மளால் நடமாட முடியுது, நம்மளுடைய குழந்தைகள் நம்முடைய தாயும் தகப்பனும் இந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்முடைய அரசு எடுத்தக்கூடிய நல்ல நடவடிக்கைகள் தான். அதற்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா அவங்க தடுப்பூசி கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ பேர் தடுப்பூசி போட்டிருக்க முடியாது. பெருமிதமாக வந்து குடியரசுத் தலைவர் 150 கோடி தடுப்பூசி வந்து இன்றைக்கி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதை பிரசாத் சிக்னேச்சர் உண்மையிலேயே வரவேற்குது, நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கோங்க. அதை தாண்டி அமைச்சரோட மீண்டும் மோதல், எங்கே கரூரில் கதறிய எம்பி ஜோதிமணி அப்படின்னு ஒரு செய்தி பத்திரிகையில் வெளியாயிருக்கு. எதனால் ஜோதிமணி கதறினாங்க அப்படின்னா, உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸுக்கு இடம் ஒதுக்குவது தொடர்பான பேச்சில் அமைச்சர் செந்தில் பாலாஜி காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இடையே மோதல் வெடித்தது அப்படின்னு. இல்லை ஒரு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணி மேடமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எப்பயுமே கொஞ்சம் காரசாரமாக தான், ஏன்னா இருவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்கள், அரசியலில் வந்து அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப சப்போர்ட்டான ஒரு ஆளுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே நல்லா படித்தவங்க, மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கு இருக்கிறவங்க, அப்போங்களுடைய தவங்களுடைய நிலைப்பாட்டை வந்து அவங்க தெளிவாக எடுத்துரைப்பாங்க. அதுவும் ஜோதிமணியும் செந்தில் பாலாஜியும் பேசும்போது கண்டிப்பாக காரசாரமான விவாதம் நடந்திருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அப்போது காங்கிரஸ் அப்படிங்கிறது ஒரு தேசிய கட்சி, நீங்கள் எப்படி வந்து நகர்ப்பொருளாட்சி தேர்தலில் கம்மியான இடம் கொடுக்கலாம், ஏன்னா அந்தந்த ஏரியாக்குள்ளேயே நீங்கள் முடிவு பண்ணி கொண்டு வாங்க, லிஸ்ட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஒரு களத்தலினுடைய யதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு இவங்கவுங்களை செலக்டிவ் வந்து கொடுக்கலாம், காங்கிரஸுக்குள்ளே கொடுக்கலான்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கோசியேஷன் ரெடி பண்ணி அந்த கொண்டு வந்து அதை தலைமை கழகத்துக்கு கொடுப்பாங்க. இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் அடிப்படையில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் இடையில் பிரச்சனையாகுது. செந்தில் பாலாஜி பார்த்துட்டே இருக்காரு, கடைசியில் வந்துட்டு எங்க கூட்டணி பற்றி பேசுறதுனா கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஜோதிமணி வந்து பார்த்திங்கன்னா கோவப்படுறாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்து வெளியில் வந்து இருக்கும்போது ஜோதிமணி கோவப்படுற மாதிரியான ஃபோட்டோஸ் வந்து வெளியில் வெளியாகுது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா நீ நானும் எதிரி தான், ஆனால் நீ நானும் நண்பன் தான், அதனால் வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. தஞ்சை மாணவி வழக்கு சிபிஐக்கு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மீது நம்பிக்கை கிடையாது, ஹைகோர்ட் அதிரடி அப்படின்னு. என்ன இப்படி ஒரு செய்தி வெளியாகிருக்கு? தஞ்சை மாணவி அப்படின்னா அதுதான் அரியலூர் மாணவி, அந்த மாணவியினுடைய கொலை தற்கொலை வழக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து பேசுபொருளாக இருக்குது. அது மதமாற்றம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை பெரிய அளவில் கையில் எடுத்திருக்கு பாஜக. இதற்கு உரம் போடக்கூடிய வகையில் வந்து அந்த மாணவியினுடைய பெற்றோரும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. வழக்கு தொடர்ந்திருந்ததுக்கப்புறம் வந்து நீதிபதி விசாரிக்கிறாங்க, சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு பெற்றோருடைய கோரிக்கை, ஆனால் அதை சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது. இதுதான் வந்து இந்த விஷயத்தினுடைய தற்போதைய நிலைமை. இது அதுக்கப்புறம் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறது தொடர்ந்து பத்திரிகைகள் வழியாகக்கூடிய செய்திகள், செய்தித்தாள்கள் வழியாகக்கூடிய செய்திகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். தேசிய குழந்தைகள் ஆணையம் இது தொடர்பாக விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ்டையும் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மாணவிகள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், இது எல்லாமே வந்து பேசுபொருளாகிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். சிபிஐக்கு மாற்றிருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த மாணவியினுடைய மரணம் தொடர்பான விவரங்கள் வெளியாகிட்டு இருக்கும், அது தொடர்பாக நம்ம ஃபாலோ அப்லேயே இருப்போம். அதுக்கப்புறம் நீட் தேர்வுக்கு எதிரான மசோதாவை தாமதப்படுத்தக்கூடிய தமிழக கவர்னருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் போராட்டம். ஆமாம், போராட்டம் தானே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பல வருட கோரிக்கை, நீட்டுக்கு எதிராக தமிழக அரசு வந்து விளக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. நீட்டுக்கு விளக்கு மசோதா வந்து தாக்கல் பண்ணி அதை வந்து ஓகே பண்ணி ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஆளுநருக்கு அனுப்பும்போது ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் கிடையாது, காலவரையின்றி அவர் முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது ஜனநாயக அடிப்படையில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பணும்ல. இந்த கேள்வியை வந்து தமிழக ஆளுநருக்கு
எல்லா பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, அது மட்டும் இல்லாமல் கல்வியாளர்கள் எல்லாருமே குரல் எழுப்புனாங்க. ஆனால் ஆளுநருடைய செவிகளில் அது விழலை. இதனைத் தொடர்ந்து கஜேந்திரபாபு தலைமையிலான அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் நடத்தினதையும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. நீட்டுக்கு எதிரான தேர்வுக்கு எதிரான மசோதா, அதில் முடிவெடுக்கிறதுல தாமதம், கவர்னருக்கு எதிரான கோஷம், எல்லாத்தையும் தாண்டி போராட்டம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற எம்பிக்கள் வந்து கையில் எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக நேற்று வந்து இந்த போராட்டத்தை இரு அவைகளிலையும் கூட்டுக்கூட்டத்தில் வந்து ஜனாதிபதி ராம்நாத் உரையாற்றினப்போ வந்து இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. தொடர்ந்து தமிழக எம்பிகளுடைய குரல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் வந்து கேட்கப்படலை, ராஜ்யசபாலையும் கேட்கப்படலை. இது மாதிரி அதன பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. மக்களவையிலையும் இந்த பிரச்சனையை வந்து எழுப்பியிருக்காங்க எம்பிக்கள். நீட்டுக்கான தொடர் குரல்கள் வந்து எதிர்ப்பு குரல்கள் தமிழ்நாட்டிலேருந்து தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுடைய மயில் சிலை மாயமான விவகாரம் 6 வாரத்தில் அறிக்கை அளிக்கிறதுக்கு உத்தரவு. 2004 தொலைஞ்சு போச்சு, 2018 தான் வழக்கு தாக்கல் செய்கிறீங்க, அதை வந்து ஒரு கேஸாக எடுக்கிறீங்க. திருமகள் அப்படிங்கிறவங்க வந்து ஜாயின்ட் கமிஷனர், அவங்க இன்ன வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை நடந்த அந்த அர்ச்சகர்களும் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலே தான் வேலை பார்க்குறாங்க. இன்னமும் எவ்வளோ சிலைகள் வந்து காணாமல் போயிருக்கு, அந்த கோயிலுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் மயில் சிலை காணாமல் போயிடுச்சுன்னா அந்த மயில் சிலை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து வந்து எடுக்கப்பட்டு தான் இருக்குது. இந்த அந்த சிலை மட்டும் கிடையாது, பல்வேறு கோயில்களில் இருக்கக்கூடிய சிலைகளும் காணாமல் போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை கண்டுபிடிப்பதற்கான விவரங்களையும் நிலங்களை மீட்பக்கூடிய நடவடிக்கைகளையும் தொடர்ந்து வந்து அமைச்சர் சேகர்பாபு தலைமையிலான அமைச்சரவை வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை இதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா வந்து இந்த வழக்குங்கிறது தாமதமாக போயிட்டு இருக்குது. உண்மையை கண்டறியக்கூடிய குழு விசாரித்து 6 வாரத்தில் அறிக்கையை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு ஹைகோர்ட். அயோத்தியில் அமைத ஆதிசங்கரருக்கான கோயில் என்னங்க, முதல்ல ராமர் கோயில் அமைச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராமானுஜருக்கு ஆந்திராவில் கோயில் கட்டிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் என்னடானா மேற்கு வங்கம், அந்த மேற்கு வங்கம்லாம் கிடையாது, ஊபியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்து கோயில்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிங்க. ராமருக்கு பெரிய அளவில் வந்து ஒரு சிலை அப்படிங்கிறதும் செய்யறதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ராமருடைய சிலையை வச்சு 5 மாநில தேர்தலில் வந்து ஜெயிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவில் பேசு பொருளாக இருந்தது. ஆனால் அந்த பேச்சு வந்து இன்றைக்கி அடிபட்டுருச்சு. ராமர் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து கையில் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் புதுசாக வந்து அயோத்தியில் வந்து ஆதிசங்கரருக்கான கோயில் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இப்போ எழுந்திருக்கு. அது பேப்பர்லையும் செய்தியாக வெளியாகிருக்கு. கோயிலை வச்சும் மதத்தை வச்சும் பெரிய அளவில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு பாஜக. அது அவங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி தேடி தடுமா அப்படிங்கிறது வரக்கூடிய 5 மாநில தேர்தலை பொறுத்தளவில் தெரிஞ்சு போயிடும். ஸோ ஆதிசங்கரருக்கு கோயில் அமைக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும், இந்த பக்கம் வந்து செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டினியால் வந்து நிறையா குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து வெளியாகிருக்கு. ஒரு பக்கம் கோயில் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பட்டினி சாவுகள் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்தியாவில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இது மாதிரியான செய்திகளும் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கு. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுப்ப வேண்டிய தேவைதான் இருக்கு. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களாக கருதுவதில்லை யாரை, டில்லியில் இருக்கக்கூடிய இளம்பெண் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் நம் சமூகத்தினுடைய உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு. எப்போ இது நடந்துச்சு இந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இது யார் சொன்னால், இந்த வார்த்தை யார் சொன்னா அப்படின்னு, லோக்சபா எம்பி காங்கிரஸுடைய எம்பி வந்து ராகுல் காந்தி சொன்னதாக பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இளம்பெண் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் வந்து சமூகத்தினுடைய உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தியிருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து மொட்டையடித்து கூட்டிகிட்டு வராங்க, 4 பேர் சேர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் மொட்டையடிக்கப்படுறாங்க, அதுக்கப்புறம் தெருவில் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வரும்போது அந்த அப்படி கூட்டு வரும்போது அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிறவங்களே சேர்ந்து கைதட்டுறாங்க. இந்த மாதிரியான நிலைமையெல்லாம் டெல்லியில் நடந்தது. இது வந்து ஒரு நாகரிகமான சமூகத்துக்கு அழகா அப்படின்னு சொல்லி நம்ம பிரசாத் சிக்னேச்சர் கூட வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செய்தி போட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது நாகரிகமான சமூகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதையும் வந்து பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இந்த மாதிரியான முக்கியமான செய்திகள் இல்லாமல் இப்போ நான் சொன்னது வந்து இந்த பட்டினி சாவுன்னு சொன்ன விஷயங்கள், அதுக்கப்புறம் ராகுல் காந்தியுடைய ட்விட்டர் பேஜில் வந்து வெளியான செய்தி, இது எல்லாமே ஓரமாக இருக்கக்கூடிய செய்தி தான். அதை நம்ம ஹைலைட் பண்ணி எடுத்து காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மம்தா வந்து சமூக வலைத்தளங்களில் முடக்கப்பட்ட, மம்தாவோட வலைதள கணக்கில் முடக்கப்பட்ட கவர்னர் ஜக்தி, மேற்கு வங்க அரசு வந்து ஜனநாயகத்தின் விஷவாயு கூடமாக இருக்கிறதாக மாநிலத்தினுடைய கவர்னர் ஜக்தி தன்கர் கருத்து தெரிவிச்சிருக்கார். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் ஏற்கனவே வந்து மம்தாவோட வலைத்தள பக்கத்தில் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருப்பார்ல, அது வந்து இப்படிலாம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவரை வந்து அந்த வலைத்தள பக்கத்தில் இருந்து நீக்கிட்டாங்க. அவ்வளோதான் செய்தி.
ஸோ மம்தா அப்படிங்கிறவங்க ரொம்ப அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க. இது வந்து கவர்னருக்கு எதிராக வந்து மேற்கு வங்கத்தில் பெரிய அளவிலான எதிர்ப்புகள் இருக்குது. கவர்னர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பாஜக தலைமை வந்து எடுத்த முடிவு. அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் வந்து ஜக்தீப் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மேற்கு வங்கத்தில் பல கட்ட போராட்டங்கள் நடந்தது, மக்கள் பெரிய அளவில் கொதிச்செழுந்தாங்க. மேற்கு வங்கத்தினுடைய முதல்வர் மம்தா பானர்ஜி தொடர்ந்து கவர்னருக்கு எதிராக பல்வேறு குரல்கள் எழுப்பிட்டுருக்காரு. அதில் ஒன்று தான் இந்த வலைத்தள கணக்கிலிருந்து தன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து அவரை தூக்கிட்டாங்க. ஆனால் செய்தி அதுக்கப்புறம் கனவுல வந்து கடவுள் கிருஷ்ணர் வருவதா அகிலேஷ் சிங் சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாஜக மோடி தலைமையிலான அரசு எங்கே உத்தரப்பிரதேசத்துலையா அயோத்தியில் ஆமாம் அயோத்தியில் வந்து ஆதிசங்கரருக்கான கோயில் வந்து கட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி படிச்சிருந்தோம். இந்த பக்கம் என்ன அப்படின்னா கனவுல கடவுள் கிருஷ்ணர் வர்றதா அகிலேஷ் சிங் வந்து பேச்சு அப்படின்னு. இந்த அகிலேஷ் சிங் யார், அகிலேஷ் சிங் யாதவ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முலாயம் சிங்கோட மகன். இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து பார்த்திங்கன்னா ஊபியில் பெரிய அளவில் ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கிட்டு ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு. காணொலி மூலியமாக பிரச்சாரத்தை வந்து ஈடுபட்ட மோடியை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அயோத்தியில் ஆதிசங்கரருக்கான கோயில் கட்டுவோம் நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பக்கம் எனக்கு என்ன அப்படின்னா கடவுள் கனவுல வந்து கிருஷ்ணர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு எதை ஆயுதமாக வந்து பாஜக முன்னிலைப்படுத்துதோ அதே ஆயுதத்தையே முலாயம் சிங்கினுடைய மகன் அகிலேஷ் சிங் யாதவும் வந்து கையில் எடுத்திருக்காரு. அந்த செய்தி தான் வெளியாகிருக்கு. தூங்குபவர்களுக்கு தான் கனவு வரும், எப்படி தூங்குபவர்களுக்கு தான் கனவு வரும், அதனால் நீங்கள் முழிச்சுக்கிட்டே கனவு காணாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ மகேந்திரா ஷோரூமில் அவமதிப்பு யாருக்கு, விவசாயத்தை வீடு தேடி போய் மன்னிப்பு கேட்ட கூரியர்கள் ஊழியர்கள் அப்படின்னு. இது ஒரு செய்தி என்னென்னா இடையில நீங்கள் கூட செய்தியெல்லாம் படிச்சிருப்பீங்க. கர்நாடக மாநிலம் ஒரு மாவட்டத்தை துமக்குருங்கிற மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி கெம்டேகவுடா ஒரு ஷோரூமுக்கு போகிறாரு, எனக்கு வந்து இந்த இது லோன் போட்டு நான் வாங்க போகிறேன், இந்த மாதிரி வந்து இது எவ்வளவு ரேட்டு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்க போறியா, ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்து மதிப்பிட்டு இதெல்லாம் நீ வாங்க போறியா, போயா முதல்ல வெளியே முதல்ல ஷோரூம் விட்டு வெளில போயா அப்படின்னு துரத்துறாங்க. இந்த ஊழியர்கள் துரத்தின உடனே வந்து அவருக்கு ரொம்ப நம்ம ஆளுகளுக்கு தான் ரோஷம் பொத்துக்கிட்டு வருமே, அதோட என்ன பண்ணுறாரு தன்னோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 10 லட்சரூபா ரெடி பண்ணி கொடுறா உடனே வந்து நான் வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து ஷோரூம் வந்து எவ்வளோ நேரத்தில் திறந்து வச்சிருப்பீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி போய் கேட்குறாரு. நான் வந்து 2 மணி நேரத்தில் வந்திருக்கோம், சாயந்தரத்துக்குள்ளே வந்து வரதுன்னா தான் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரா ஷோரூம் ஊழியர்கள் சொல்கிறாங்க. இவர் ரோஷக்காரராக அந்த 10 லட்சரூபா கலெக்ட் பண்ணிட்டு வந்து இந்தா 10 லட்சரூபா கொடுக்குறேன் வண்டி கொடு எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த ஊழியர் ரொம்ப ஷாக் ஆகிறார், எப்படி இவரால் 10 லட்சரூபா திரட்ட முடிஞ்சு, ஆனால் வண்டி கிடையாது அவங்கள்ட்ட. ஸோ அசிங்கப்பட்ட அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவில் வந்து அவங்க ஒரு அந்த நேரத்துல வந்து எல்லோரும் முன்னாடியும் அவங்க மன்னிப்பு கேட்கப்படுறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து மகேந்திரா ஷோரூம் ஓனருக்கு வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து விவசாயியோட வீடுக்கே தேடி போய் மகேந்திரா ஷோரூம் ஊழியர்கள் வந்து அந்த விவசாயிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வண்டியும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து அது தொடர்பான ஃபோட்டோஸ் வந்து வெளியாகிருக்கு. இது ரொம்ப வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு விவசாயி தன்னுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செஞ்சு என்னால் முடியும் அப்படின்னு நிரூபித்ததுக்கப்புறம் அந்த ஷோரூமினுடைய ஓனரே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்கும், ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. சுயமரியாதையை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் வந்து 1920 சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த புண்ணிய பூமி தான் தமிழ்நாடு. ஸோ அந்த காற்று வந்து எல்லா பக்கமும் வீசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம உணர முடியுது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸை பொறுத்தளவில் ஒரு பெரிய அளவிலான செய்தி, நடால் ஜெயிச்சிட்டாரு, ஜோகோவிச் துரத்தப்பட்டார். அதுக்கப்புறம் உலக டென்னிஸ் தரவரிசை இப்போ வெளியாகிருக்கு. ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸை நடால் ஜெயித்தாலும் தொடர்ந்து நடால் வந்து 5வது இடத்துல தான் இருக்கார். ஆனால் ஜோகோவிச் கொரோனா ஊசி போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்து ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸில் பங்கெடுக்க முடியாமல் தொடர்ந்து தன்னோட நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்பட்டார்ல, அவர் இன்ன வரைக்கும் முதலிடத்துல தான் இருக்கார். அவ்வளோதான். ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வட தமிழகத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தான் இன்றைக்கி செய்தித்தாள்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். இதனைத் தொடர்ந்து வந்து இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து முக்கியமாக அது தொடர்பான விவாதங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது ரிலேட்டடாக அலசலாம். தொடர்ந்து டெல்லியிலேருந்துலாம் வந்து நமக்கு கால்ஸ்லாம் வந்துகிட்ருக்கு. வாசி வாசிங்கிற தலைப்பில் பெரிய அளவில் நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. காலையில்
அதிகாலையில் எந்திரிச்சு 4 மணி 4:30 எந்திரிச்சு வந்து ஒரு பேப்பர் கலெக்ஷன் எடுத்து இவ்வளோ பெரிய விஷயம் செய்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு பாராட்டுகளும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்முடைய தொடர் முயற்சி அப்படிங்கிறது வெற்றியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. 40 பேர் இன்றைக்கி ஆவரேஜாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது 4 பேராக குறைஞ்சா கூட அந்த 4 பேருக்காக செய்தியை கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எனக்கு இருக்குது. அதை நான் நிச்சயமாக செய்வேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. தொடர்ந்து பிரசாத் சிக்னேச்சரோட இணைப்பில் இருங்க. முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? ஓகே, அதையும் செஞ்சுருங்க. நன்றி.